ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நற்பவி 369. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்குனால என்னெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதும், அண்ட் அதில் செய்யக்கூடாத சில தவறுகள்னு இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, வந்துட்டு ஒரு வாசல் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக வந்து ஒரு ரெண்டு ஜன்னல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு ரெண்டு விளக்கு, இந்த சைடும் அந்த சைடும் வந்துட்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு சில வீடுகளை வந்துட்டு மாடை மாதிரி வச்சு கூட அதில் விளக்கு ஏற்றிட்டுருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, வெளியிலேருந்து எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல சுபிட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இதில் முக்கியமாக நம்ம தலை வாசலில் வந்துட்டு ஏற்றுறோம் இல்லையா விளக்கு ரெண்டு சைட்லேயும், ஸோ அந்த ஏற்றக்கூடிய விளக்குனால வந்துட்டு நம்மளுக்கு பித்ருதோஷம் ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு சரியாக போயிடும். அதாவது நம்ம முன்னோர்களுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் தவறு இருக்குது அப்படின்னா அது வந்து பித்ருதோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. அது எப்பேற்பட்ட கோவில் குளம் கூட போகாமல் நம்மளுக்கு சரியாகாதது கூட நம்ம இந்த மாதிரி தலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்குனால அது வந்து சரியாயிடுங்க. அவ்வளோ வந்து இதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு வந்து அகல் விளக்காக வந்துட்டு கட்டாயமாக வச்சுட்டு ஏற்றணும். ஸோ அந்த அகல் விளக்கை என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு தாண்டி வச்சு நம்ம ஏற்றக்கூடாது. வாசலை தாண்டி, அதாவது கீழே இறக்கம் இருக்கும் இல்லையா, நம்ம வாசல் வந்து கொஞ்சம் மேலே ஏறி தான் உள்ளே போவோம். ஸோ அந்த வாசல் தாண்டி கீழே தரையில் வச்சு இந்த விளக்கை ஏற்றக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக அந்த வாசல் ரெண்டு கார்னரில் வந்து ஏற்றிடுங்க. நம்ம சைடில் எப்போ போல் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது பக்கத்தில் வந்துட்டு அந்த விளக்கை வச்சு ஏற்றணும். இது கட்டாயமாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அது. அண்ட் வைக்கக்கூடிய விளக்கு வந்துட்டு டைரெக்டாக அப்படியே தரையில் வந்து வச்சு ஏற்றக்கூடாது. கட்டாயமாக கீழே வந்துட்டு ஒரு தட்டு வச்சு ஏற்றுங்க. சின்னதாக இப்போ ஏற்றக்கூடிய அகல் விளக்கு ஏற்ற மாதிரி தட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு ஏற்றுக்கோங்க. ஸோ தட்டு இல்லைன்னா நம்ம வாழையில் கூட வச்சுட்டு ஏற்றலாம். ஸோ அது மேலே வச்சுக்கோங்க. இது ஒன்று ஃபஸ்ட்டு. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமமோ வச்சு தாங்க ஏற்றணும். டைரெக்டாக அப்படியே வெறும் விளக்கை வந்துட்டு ஏற்றக்கூடாது எப்பவுமே. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தவறு அது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, வந்துட்டு கட்டாயமாக பூ வைக்கணும் அந்த விளக்குக்குன்னு சொல்லிட்டு. பூ வைக்கணும், நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வந்து கண்டிப்பாக வச்சு ஏற்றணும். அண்ட் அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அண்ட் திரி வந்து பஞ்சு திரியோ இல்லை நூல் திரியோ வந்து போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. இன்னொன்று, நீங்கள் வந்து ஏற்றக்கூடிய அந்த விளக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் எப்போவுமே நார்மலாகவே சரிங்க, ஒரு விளக்கு வந்துட்டு கடைசி அந்த எண்ணெய் காலி ஆகிற வரைக்கும் அந்த விளக்கை வச்சு ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப அது தவறான விஷயம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அந்த விளக்கு வந்து நீங்களே தானாக குளிர வச்சுருங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் இதில் பார்க்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்துட்டு நான் நீங்கள் டெய்லியும் ஏற்றுறதும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வாசலில் ரெண்டு விளக்கு வந்து ஏற்றுறது அவ்வளோ வீட்டுக்கு நல்லது. மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாங்க. அண்ட் பித்ருதோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கிடும். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுங்களை நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போதோ, ஒரு கெடுதி வருது அப்படின்னா அதை நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அறிகுறியாக காட்டுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் நல்லபடியாக வந்து வச்சுக்கணும். ஸோ அவங்க ஏதாவது இருக்குன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதனால நீங்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற முறையாக வந்துட்டு இந்த விளக்கை வந்து ஏற்றணும். நீங்கள் டெய்லியும் ஏற்றினாலும் நல்லது. அப்படி டெய்லியும் ஏற்ற முடியலன்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையும் அண்ட் வெள்ளிக்கிழமையும் ஏற்றது ரொம்பவே சிறப்பான விஷயங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடில் உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி அடிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டு மாடை மாதிரி வச்சுட்டு அதில் கூட நீங்கள் ஏற்றுறதும் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது நடக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நற்பவி, நல்லது பவிக்கட்டும்.